Hello guys, welcome to Tech Spirited. Today we are going to check how to set a default browser in your Android phones. It is almost similar to all Android phones, but I am going to do in my Redmi Note 7 Pro. But 100% I'm sure it's almost same in all MI phones. Wrong guys, video ku follow. So ipo namukku or testing kaatra. I mean ipo na or link open pandra. And the link na open panna vandu enakku vandu MIUI browser da open aagum. So next time na the link open aa enakku default ga Google Chrome open aagum. இப்போ பாருங்க இந்த லிங்க் நான் ஓபன் பண்ணுறேன். இப்போ நான் இந்த லிங்க் ஓபன் பண்ண உடனே எனக்கு வந்து எம்ஐயூ ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம டிஃபால்ட்டாக சேஞ்ச் பண்ணுவோம். டிஃபால்ட்டாக சேஞ்ச் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து அந்த லிங்க் ஓப்பன் பண்ணால் எனக்கு கூகுள் க்ரோமும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் எந்த ப்ரௌசர் இஷ்டக்கோதோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், லைக் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி அந்த ஆப் வந்து உங்கள் ஃபோனில் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கூகுள் க்ரோமை தான் எனக்கு டிஃபால்ட்டாக செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என் ஃபோனில் கூகுள் க்ரோம் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். என் ஃபோனில் ஆல்ரெடி கூகுள் க்ரோம் இருக்குது. ஸோ எனக்கு அது மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண டிஃபால்ட்டாக செட் பண்ணுற ஆப் இல்லைன்னா ப்ளே ஸ்டோர் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம டேரக்டர்ஸ் ப்ரொசீஜர் போயிடலாம். செட்டிங்ஸ்குள்ளே போவோம். செட்டிங்ஸ்குள்ளே போன உடனே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே மேனேஜ் ஆப்ஸ்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். மேனேஜ் ஆப்ஸ் போனீங்கன்னா இங்கே மேலே ரைட் சைடில் மூணு டாட்ஸ் இருக்கும். அந்த மூணு டாட்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட் ஆப்ஸ் போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். லான்ச்சர், டயல், மெசேஜிங், ப்ரௌசர், கேமரா, கேலரி எல்லாமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், பட் நம்ம பண்ணுறது வந்து ப்ரௌசருக்கு தான். பட் எக்ஸாம்பிள் வேறு சொல்கிற, இப்போ டயலின்னு இருக்குது. டயல் பண்ணுறது இப்போ சில பேர் ஜியோ வாய்ஸ் யூஸ் பண்ணுவீங்க ஆப். ஸோ அது நீங்கள் நார்மலாக கால் பண்ணானாலே ஜியோ வாய்ஸ் ஆப் ஓப்பன் ஆகணும்னா அங்கே டயலில் வந்து ஜியோ வாய்ஸ் ஆப்பை டிஃபால்ட்டாக வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் கால் பண்ணாலே அது அந்த ஆப் ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் கேமரா, இது வந்து மொபைலில் இருக்கிற கேமரா. சில பேருக்கு வந்து யூ கேம் பிடிக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நம்ம வந்து ப்ரௌசர் பண்ணுறதுனால நம்ம ப்ரௌசருக்கு போயிடலாம். இப்போ நம்ம ப்ரௌசருக்குள்ளே போனோம். ப்ரௌசருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோனில் எந்தெந்த ப்ரௌசர் இருக்குதோ அதில் எல்லாமே டிடெக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரௌசர்க்குள்ளே கிளிக் பண்ணிக்கினீங்கன்னா என் ஃபோனில் வந்து எம்ஐயூ ப்ரௌசர் அண்ட் கூகுள் க்ரோம் இருக்கும். ஸோ வந்து நான் கூகுள் க்ரோம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். ஸோ சிம்பிள். இப்போ நான் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் ஆகும். சக்ஸஸ். இப்போ நம்மளுக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் ஆகுது. அவ்வளோதான் கைஸ். இது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய். It's so cold.